மாநகராட்சி பகுதிகளில் பல்வேறு இடங்களில் மாடுகள் சுற்றித் திரிகின்றன. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். சாலையில் சுற்றித் திரியும் மாடுகள் ஒன்றோடு ஒன்று சண்டையிடுவது, ஆக்ரோஷமாக மோதிக்கொள்வது என வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தி வருகின்றன. மேலும் சாலையில் ஆங்காங்கே போக்குவரத்துக்கு இடையூறாக படுத்துக் கொள்கிறது. சத்துவாச்சாரி வள்ளலார் பகுதிகளில் மாடுகள் குறுக்கி சென்றதால் அடுத்தடுத்து வாகனங்கள் மோதிக்கொண்ட சம்பவம் நடந்தது. இதன் பின்னரும் மாடுகள் தொல்லைக்கு மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த நிலையில் நேற்று இரவும் இரு கார்கள் மோதிக்கொண்டன. பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று இரவு இரண்டு கார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சென்றது. சத்துவாச்சாரி கெங்கையம்மன் கோவில் அருகே சென்ற போது சாலையில் மாடுகள் சென்றதாக கூறப்படுகிறது. இதை பார்த்த டிரைவர் திடீரென காரை நிறுத்தினார். அப்போது அந்த கார் மீது பின்னால் வந்து கொண்டிருந்த மற்றொரு கார் மோதியது. இதில் முன்னால் சென்ற காரின் டிரைவருக்கும் பின்னால் சென்ற காரில் பயணித்த 11 வயது சிறுமிக்கும் லேசான காயங்கள் ஏற்பட்டது. அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இது குறித்து தகவல் அறிந்ததும் சத்துவாச்சாரி போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணை நடத்தினர். மாடுகளால் தொடர் விபத்துகள் ஏற்படுவதால் பொதுமக்கள் அச்சத்துடனே சாலையில் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.